ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்க எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் திரும்பவும் மோகன் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளாம் நடந்து வரல, மீரா தான் கார்ல கூட்டிட்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு மோகன் ஃபால்ஸ்ல வந்து அது தண்ணி விழுகிற இடம், தங்கும் விடுதிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீரா வந்து குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ எங்க தான் போறோம்? ஓ, நீர்வீழ்ச்சிக்கு. ஓ, இல்லதான் குளிக்கிற இடமா? தண்ணி இல்லாதனால குரங்குகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கு. மலை பிரதேசம், காடுகள் மாதிரி செடிகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதுல இருந்து பாம்பு மத்த மத்த ஏதாச்சும் ஒண்ணு வராது. என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்க? நாட்டுக்கோழி, சிக்கனு, இல்ல இப்ப மத்த போண்டா கோழி, ஆட்டுக்கறி, சரி, இந்த மாடு, எல்லா மீனு, எல்லா கறியும் சமைப்பேன். ஓ, எல்லா வித சமையலும், பிரியாணில இருந்து பிரியாணி, நெய்ச்சோறு, சாதா சாப்பாடு, அவியல், பொரியல், சாம்பார், ரசம், சரி, மோர், எல்லாமே. இப்ப தங்குறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சாப்பாடு வேணாலும் எந்த வகையா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க. சிற்றுண்டி வகைகள், நீண்ட பதார்த்த வகைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதை சொன்னா ரொம்ப நீட்டமா வருங்கிறதுனால இதோட நிப்பாட்டிக்கிறோம். சீசன் வந்து 8 மாசத்துக்கு, மீதி உள்ள 4 மாசம் வந்து பராமரிப்பு வேலை நடக்குமா? இப்ப பழமரத்துல காய்கள் கிடக்கான்னு பாத்துட்டு வந்தீங்க இல்லையா? கொய்யா மரம், வேற என்ன மரம் எல்லாம் இருக்குது? போய் கைலாம் ஒட்டிக்கிச்சா? அந்த விதை மாதிரி உள்ளது ஏன்னா நல்லா இருக்கு. வெயில் நேரமா இருந்தா கூட இங்க வெயிலே இல்லாம குளுமையா இருக்குது. நம்ம வீட்டுல கிளம்பது கொஞ்சம் சூடா தெரிஞ்சிச்சு, நல்லா இருக்கு. அதான் நம்மள குட்டி சுத்தி கட்ட வந்த மாஸ்டர் படுத்துட்டாரு, தூங்கிறப்பிக்கு. நடந்து கூட நம்ம வரல தெரியுமா, அதுக்குள்ள கால் வலிக்குன்னு சொல்றீங்க. அதான் இப்போ வந்து இங்க தங்குற ரூம்களை வந்து பாக்க வந்திருக்கோம். நானும் படி ஏறிட்டேன், விளக்கு போடணும். இது மழை பெய்ப்பா வச்சுக்கலாம், ஹீட்டராகவும் இருக்கும் உங்களுக்கு குளிக்கிறது. கரண்ட் இல்லாதனால இருட்டாக இருக்குது. இந்த சமயங்களால் வெளிச்சம் ஃபோன் லைட் வச்சு தான் எடுத்துக்கிறோம். நல்லா பெருசாக இருக்குது டாய்லெட் வந்து, வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க, நல்லா பெருசாக இருக்குது. இந்த சைடில் கண்ணாடி இருக்குது. ஓ, எக்ஸ்ட்ரா ஒரு மெத்த வச்சுருக்காங்க என்ன அடியில்? ஓ, இது எக்ஸ்ட்ரா தனியாக கீழே போட்டுறோம் படுத்துக்கிற மாதிரி மடக்கி வச்சுருக்காங்க. டிவி இருக்கு, எல்லாமே இருக்கு. ரூம் நல்லா பெருசா இருக்கு. சில இடத்துல பார்க்கும்போது ரூம் சின்னதா இருக்கும், மெத்த கூட இல்ல, முக்கா சைஸ் கூட இருக்காது. ஏசி இருக்கு, ஆனா மழை காலத்துல சீசன் டைம்ல வரும்போது ஏசியே தேவை இருக்காது, அவ்வளவு குளுமையா இருக்கும். இந்த சமயத்துல வந்து சூடா இருக்கிறதுனால தேவைப்படும். அதுவும் காத்தாடியும் வேற இருக்குது. நல்லா ரூம் நல்லா பெருசு மீரா. இந்த ரூம்ல இந்த பக்கத்துல வந்து தனியா இன்னும் யாரும் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா படுத்துக்கிறதுக்கு. இதுலயே 2 பேர் படுக்கலாம் அந்த கட்டல. அதுலயே நீங்க சொல்ற மாதிரி 3 பேர் படுக்கலாம், 2 பேர் தாராளமா, 1-2 பேர் படுக்கலாம். ஆமா, இது வெளியவும் நல்லா இருக்கு. என்ன மீரா தரையெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா கண்ணாடி கொடுத்துருக்காங்க. பொந்து பழம்னு சொல்லுவாங்க என்ன மீரா? காஞ்சது வந்து சிங்கப்பிள்ளாம் கிடைக்கும். இது இந்த மரம் தான் கம்மியா இலைய கொடுங்க பாப்பா. காய நம்மளே காய வச்சா நல்லா இருக்குமா? அந்த அந்த வாசம் வரும்பா? வாசம் இருக்குது, மடிக்கிட்டு பாக்கும்போது நல்லா இருக்கு. எந்த பிரியாணினாலும் பிரியாணி இல வாசம், அந்த வாசம் வருது, நல்லா இருக்குது. பார்த்து வர சொல்றாங்க திவான் வந்து. கரண்ட் இல்லாட்டல் இது நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஜன்னல் நீங்கள் திறந்து விட்டதுனால. இதுலேயும் 3 பேர் படுக்கலாம் தாராளமாக, 2 பேர், 4 பேர் படுப்பாங்களே? ஓ, அவ்வளோ பேர் படுக்கலாம்.
கீழே ரெண்டு மேல மூணு. இது வந்து காத்தாடி வச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன ரூம் நம்ம பார்த்தோம். என்னது சிங்கிள் ரூம்பா? ஆனால் பாத்ரூம் வந்து நல்ல பெருசாக கட்டியிருக்கிறாங்க. ஹீட்டர் இருக்கு, எல்லாமே தருக்கு, வெஸ்டர்ன் கோஸ் எல்லாமே இருக்கு. பாத்ரூம் இருக்கு இல்லை, பாதி சைஸ்ல தான் இருக்கும். இப்போ வந்து சீசன் இல்லை, அதனால மக்கள் வராதனால கரண்டை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. நல்லா வெளியே உட்காந்துக்கலாம், நல்லா இருக்குது. பின்னால் வந்து அடவினம் தெரியுது. இந்த பக்கம் வந்து மலைகள் எவ்வளோ அழகாக இருக்கு. என்ன மீரா? மலைகளின் இளவரசி குண்டை ஊசி முனை ஆரம்பம் சொல்லி கொடைக்கானல் போட்டிருப்பாங்க. அது இங்கே இருக்கு. இது ஃபுல்லாகவே குண்டை ஊசி வளைவு தான். எந்த பக்கம் மீரா? அச்சமூலி ஏறதம்ல. ஆமா, அது ஃபுல்லாகவே குண்டை ஊசி வளைவு. 6-12 வளைவு இருக்குமா. திவான் திறந்து காட்டுறது 3வது விடுதி. இதில் வந்து நிறைய ரூம்புகள் இருந்துச்சு, அதே போல் சமையல் ரூமும் இருந்துச்சு. எல்லாரும் ஒன்றா அமர்ந்து பேசுறதுக்கு தனி ஹால் ஒன்று இருக்குது. அப்புறம் நமக்கு வேலைக்குன்னு ஆள் கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு தனி ரூம் வச்சுருக்காங்க. விடுதிகள் ஒவ்வொன்றுக்கும் இடைவேளை விட்டு கட்டியிருக்காங்க. மின்சாரம் இல்லாதனால நாங்கள் உள்ளே போய் பார்த்தா கூட எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ நம்ம பார்த்தது போக மற்ற விடுதிகளும் இருக்குது. மோகன் ஃபால்ஸில் தங்கி இருப்பது உடலுக்கு இயற்கையான ஏசியும் கண்ணுக்கும் மனசுக்கும் இயற்கையான இதமான காட்சிகள் நிறைந்த இடமாக வாசமாக இருக்குது. இந்த இலையை என்ன செய்யலாம்? இது நம்ம அந்த புல்லாம் பிடிங்கி வச்சுருக்கோம்ல. ஆமாம், அது இது எல்லாம் போட்டு டீ போடணும். வீட்டில் போய் அதான் முதல் வேலை. இதை போட்டு இந்த இலை வந்து வேற மாதிரி வாசம் இருக்கு, கிராம்போட வாசம் இல்லை. இது என்ன என்ன கிராம்பு குட்டை எப்படி இருக்கு? கிராம்பு குட்டையா? பழுத்து இந்த பழம் வெளியே போன பிறகு இது வரும். ஓ, உள்ளர இருக்கும். மோந்து பாருங்க எப்படி இருக்கு. அண்ணன் தங்கச்சினா இந்த மாதிரி தான் பாசமா இருக்கணும். சாமி ஆடிடுவேன். மோகன் ஃபால்ஸ்ல இருக்கிற ஊஞ்சல்ல ஆடுறதுக்கு நாங்க எல்லாருமே வருஷப்பிடிச்சு காத்திருக்கிறோம். ஏய், வேகமா தள்ளி விடுங்க. மீரா வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தான், இப்போ நான் ஆட ஆரம்பிச்சதோட அவன் வந்து நின்றுட்டான். ஏன்னா அவர் மனைவி வந்து உட்காந்தாதான் அவர் ஆடுவாரான். ஓ, காதல் வசனத்தை பேசுங்க மீரா. 100 மேல 1000 தடவை சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லுங்க. இல்ல, அடுத்த மாசம் 21 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய ஒரு கதை, அந்த கதையை கடந்து வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அடுத்த மாசத்தையா? அடுத்த மாசம் 21. அப்படி என்ன இருக்கு? அதான் அந்த நேரத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாங்கல்ல. இல்ல, அப்படி தள்ளி விட்டதுனாலதான் நல்லா இருக்கீங்க, தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி எடுக்க முடியும்? இன்னும் 4-5 கெட்டுங்க, பலமா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. வருஷம் 4-5 பேருக்கு கெட்டலாம். 5 அப்படி சொல்லல, 100 மட்டுமே. 4-5 வாட்டி கெட்டுங்க. வீட்டுக்கார வேற தள்ளி விட்டுறாரு. போய் தள்ளுங்க, ஒரே தள்ளுங்க பாபா. அடுத்து ஒண்ணு ரெடியா கல்யாணம் பண்ணி பேசிட்டே இருக்கு. ஆசை தோசை பாரு, இவ்வளவு பேர் பகிரங்கமா சொல்றான், நீ எச்சரிக்கை எடுத்து 100 கவனமா உட்காந்துக்க. நேர நடுவில் நின்று தள்ளணும் மீரா. இறங்க, அவ்வளவுதான், அடுத்த ஆள் இறங்கட்டும். என்ன பயமா இருக்குங்க? போ, காடு பா வாங்கி, வீடு போ வாங்கி, உனக்கு நீ பாடுதான் ஆட்டத்தான் பாரு. மோகன் பால்ஸ் எல்லாரும் நல்லா சுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஊஞ்சல்ல எல்லாருமே திருப்திகரமா ஆடி முடிச்சாங்க. இப்போ வந்து மீரா நம்ம எல்லாத்தையுமே ஒரு குளிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நீங்க என்னத்த வச்சிருக்கீங்க தலைக்கு மேல? எனக்கு மேல இந்த அருவிக்கு என்ன பேர்தா? எருமச்சாவடி. எருமச்சாவடியா? இதுலதான் குளிப்பாங்களோ? இல்ல, இதுல இல்ல, மெயின் பால்ஸ் கீழே இருக்கு. ஓ, மெயின் பால்ஸ் கீழே இருக்கு. இது வந்து எப்போ? இது வந்து மலையில இருந்து வரது. ஓ, இதுல வந்து ஓ சுத்தமான தண்ணியா? இந்த மாதிரி குளிச்சு எல்லாம் செஞ்சு அப்ப நம்ம கீழே போய் குளிக்கக்குள்ள எல்லாம் அழுக்கு தண்ணி ஆயிரும்.
பப்பாளி நல்லா இருக்கு, நீட்ட நீட்டமா. மாமாவுக்கு வந்து சுக்கம்பட்டி ஊரு. சுக்கம்பட்டியா? சரி, சினிமா லொகேஷன் பாடுறதுக்குரிய. ஓ ஓ, சரி சரி. கடை கடை குட்டி சிங்கம் சூர்யா அவங்களுக்கு வந்து வெளியூர் சிங்கப்பூர். ஆமா, குளிக்கலாம் போல்க்கு திரும்ப தண்ணி வருது. ரெண்டு சின்ன தோரம் ஊத்து மாதிரி வருது. செருப்ப கழட்டி போட்டு வரலாம். போய் குளிச்சுட்டு வந்துருக்கலாம். குளிச்சுட்டு வந்துருக்கலாம். வேட்டு விறுவிறுத்து நல்லா தேய்ச்சி குளிக்கலாம்னு வந்தேன். தண்ணிய பார்த்தவன குளிக்க தோண மாட்டேங்குது. இதுல விளால வச்சு தேய்ச்சி குளிக்கணும். தேய்ச்சி விடான ஒரு கல்லு வச்சு மீனா வந்து சோர்ல தேய்ச்சி அரிப்ப போக்குறதுக்கு பதில இந்த செங்கல் வச்சு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு எடுத்து காட்டுது. வடகாசி ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறதுனால பதிலே சொல்ல மாட்டேங்கறாங்க. இந்த மலை பேர் என்ன பேரு மீரா? மேக்கரை மலையா? மேற்கு தொடர்ச்சி மலை. அதான் பப்பாளியோட வருதுங்க. சொல்லுங்க மீரா. பத்து நிமிஷத்தில் காய வைப்பது எப்படி? நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி எடுத்துக்கொள்ளவும், இப்படி ரெண்டும் உதறவும், தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு விடலாம் அப்படின்னு தண்ணி வெளியாவுது. மரத்தை வேட்டையாடிட்டீங்க போலுக்கு. மூணு என்னம்மா? பின்னாடி கடிச்சு சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடுங்க. எப்படி காய்க்கு எட்டுச்சோ பறிக்கிறதுக்கு போகும்போது எதையாச்சும் ஒரு காய்கறி கீரை ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிருது பார்த்தீங்களா? அவங்க ஃப்ரீயாகவே இப்போ எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போங்க, இங்கே வீணாக போகுது அப்படின்ட்டு. இது என்னத்த கூடாரம் போட்டு வச்சிருக்காங்க? சீசன் ஆரம்பிக்கும் போது வந்து டீ கடைம்மா. ஓ, டீ கடையா? ஆ, டீ கடை. அப்புறம் அப்பாயிலு, சரி, முட்டை பொரியல், வடை பச்சி போட்டு கொடுப்பாங்க. சூடா குளிச்சுட்டு வந்து சாப்பிட. ஓ சரி. ஆனா கொஞ்சம் விலையா இருக்கும் இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடம் வேற ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். அதனால குரங்கு மாதிரி ஒன்னு ஒண்ணு உட்காந்துக்கிட்டே கதை பேசிட்டு இருக்குதுங்க பாருங்க. எங்க போலாம், எங்க வரலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கு. அதுவும் சாயந்தர நேரம், சூரியன் மறைகிற டைம்ல எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா குளுமையா இருக்கு. அங்க கொசு கடிக்கல, ஆனா துணியில என்னமோ முள்ளுமுள்ளா குத்துனது அரிக்குது. நம்ம ஸ்டைல்ல மோகன் ஃபால்ஸ்க்கு போனோம். அங்க கரண்ட் இல்லாதனால சில இடத்த பார்த்தோம். மற்ற இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஊஞ்சல்லாம் ஆடிட்டு உடுப்பெல்லாம் நாங்கள் கொண்டு வராட்டாலும் எருமச்சாவடிக்கு வந்து அங்கே கொஞ்சமா தண்ணி விழுந்தாலும் திருப்தியா குளிச்சுட்டு பாறை மேலே ஏறி உட்காந்து ஊருக்கதை உலகதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. மோகன் ஃபால்ஸில் வந்து திவான் ஒரு புல்லும் அப்புறம் கொய்யா இலை, கிராம்பு இலை எல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. இதை வச்சு ஒரு டீ செய்ய போகிறாங்க. அடுத்த வீடியோவில் அதை வந்து பார்க்கலாம். அதோடு அதுக்கு நம்ம சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சிற்றுண்டி ஏதாச்சும் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.